இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, மறுபடியும் எங்கள் தோட்டத்துக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வந்தேன். எங்கள் அப்பா மருந்து ஊற்ற போகிறாங்க பாருங்க. இது எவ்வளோ எம்எல்ப்பா? இது 35 ml. 35 ஊற்றணுமா? என்ன குறையாத்தான் இருக்கா? குறையாத்தான் இருக்கு. அந்த இதை ஊற்றுங்க. போன ட்ரிப் அப்போ எவ்வளோ ஊற்றுனேன்? 30 ml ஊற்றி அடித்தேன். அப்போ 30 வேணா இன்னும் 40 ml இருக்கணும்ல. 30 ரூபா 60 தானே அடித்த போன ட்ரிப்பு. அப்படியா? ஊற்றிட்டா நோ. இதில் இருக்கு களி ஊற்றுங்க. வேற மருந்து இருக்கலாம். குறையா தான் ஊற்றுங்க. இன்னும் இந்த டப்பாக எடுக்க அதே மருந்தாக தான் இருக்கும். என்ன வேற மருந்தாக கொடுக்க போகிறாங்க? அதெல்லாம் விற்காம எடுக்க லோக்கலில் தீட்டு தந்துடுவாங்க. ஆடியா பிறகு எக்ஸ்பிரி டேட்டு பார்ப்பீங்களாப்பா? நம்ம இதை எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் பார்த்தேன். சரி, இதுவும் அதே மருந்து தான். இது என்ன ரேட்டுப்பா போட்டாங்க? என்ன ரேட் போட்டால் ரெண்டு 600 ரூபா. 35 ml ஊற்றணுமாங்க? ஆமாம். நான் தான் அளவு தெரியாமல் ஊற்றி கெடுத்தேன். ஊற்றுங்கப்பா. ஊற்றுட்டா? ஊற்றுங்க. ஆல்ரெடி அப்போ ஊற்றுனது தானே. இந்த மருந்து முடிஞ்சிட்டு இப்போ இதே மருந்து கொஞ்சம் 100 ml வாங்கிட்டு வந்திருக்காரு. ஊற்றுங்கப்பா. ரெண்டே ஒன்றா கலந்து ஊற்றலாமாப்பா? எவ்வளோ? 25 ml ஊற்ற சொன்னியா? இதில் என்ன ஒரு ரேஞ்ச் போட்டிருக்காங்கன்னா, 1 லிட்டருக்கு 1 ml ஊற்றுங்கப்பா. இதட்டா தனித்தனியாக ஊற்றலாம்ல? ஒன்றா ஊற்றுனா எதுவும் செய்யாதா? ஒன்றும் செய்யாது. சரி சரி, இதை கலக்கி விடணுமா? ஒரு மாதிரி திறந்ததுலே தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஒரு குச்சி தலையே தான் ஆட்டணும். அடிக்கலாம் அதில் கப்பட்ட நம்ம. அவ்வளோதான், மருந்து கலக்கியாச்சு. மே அடிக்க வேண்டியதான். இதை ஸ்ப்ரே கண்ணில் ஊற்றணுமா? இது கலக்கின மருந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊற்றுறாங்க. இந்த டேங்கு கெப்பாசிட்டி வந்து 12 லிட்ரு. இந்த ஸ்ப்ரே கேனு ஃபுல்லாக ஊற்றிட்டு அகெடுத்து அந்த தோட்டத்தில் போய் அடிக்கணும். எங்கள் தோட்டம் இந்த பைத்தாங்க, இது பூசணிக்காய் கிடைக்கும். அதுக்கு அடுத்த தோட்டத்தில் போய் அடிக்கணும். ஆல்ரெடி ஒரு கேன் அடிச்சுட்டேன். இப்போ இன்னொரு கேன் அடிக்கணும்.